வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் என்று சொல்லக்கூடிய திருஞான சம்பந்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க பெல் பட்டை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி வாங்க திருஞான சம்பந்தரை பற்றி விரிவாக பார்க்கலாம் இவருடைய ஊர் பார்த்திங்கன்னா சீர்காழி இதுக்கு வந்து தோணிபுரம் பிரம்மபுரம் இந்த மாதிரி பல பேர்கள் உண்டு இவருடைய அப்பா சிவபாத இருதயர் அம்மா பகவதி அம்மையார் இவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா ஆளுடை பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க சமயக்குறவர்கள் நால்வரில் ஒருவராக இவர் இருக்கார் அதே மாதிரி தேவாரம் பாடிய மூவரில் ஒருவராகவும் இவர் இருக்கார் இவருடைய பாடல்களை பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு திருமுறைகளில் முதல் மூன்று திருமுறைகளாக தொகுத்து கொடுத்துருக்காங்க இவர் மொத்தம் பாடிய பதிகங்கள் பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் பதிகங்களை பாடியிருக்கார் ஆனால் இப்போ நமக்கு கிடச்சிருக்கிறது வெறும் முந்நூற்றி எண்பத்தி நாலு பதிகங்கள் தான் இதில் கிடைச்ச பாட்டு பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி எட்நூற்றி நாற்பது பாட்டு இந்த பாடல்கள் மூலமாக அவர் தமிழுக்கு மிகப்பெரிய ஒரு தொண்டாற்றி அப்படின்னே சொல்லணும் இவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களும் இன்னும் நீங்கள் கேட்கும்போது அவருடைய சிறப்புகளை இன்னும் மேன்மேலும் தெரிந்து கொள்ளலாம் இதில் முக்கியமான சம்பவம் முதல் சம்பவம் பார்த்தோம்னா சீர்காழி அப்படின்ற ஒரு இடத்துல அங்கே இருக்கக்கூடிய திருத்தலத்தில் இவரும் இவருடைய தந்தையும் வந்து தரிசனத்துக்காக போகிறாங்க அப்போ போகும்போது அந்த கோயில் குளத்தில் மூழ்கி எழுவதற்காக அவருடைய அப்பா வந்து போகிறாரு இந்த திருஞான சம்பந்தரி கரையில் உட்கார வச்சுட்டு போகிறார் அப்போ அப்பா ரொம்ப நேரமாக காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அழ ஆரம்பிக்குது அப்பா அம்மான்ட்டு அழும்போது அந்த குழந்தையின் அழுகுறல் கேட்டு உமையம்மை சிவபெருமானோடு இங்கே அந்த இடத்துல வந்து காட்சி தராங்க காட்சி தந்து உமையம்மை வந்து ஞானப்பாலை ஊட்டுகிறார் அப்போ ஞானப்பால் உண்டதுனால் அவர் ஞான சம்பந்தனாக மாறுகிறார் இறைவனுடைய திருநாமத்தை அன்றைக்கு தான் வந்து அவர் உச்சரிக்க ஆரம்பிக்கிறார் அன்றையிலிருந்து அவர் திருஞான சம்பந்தராக மாறுகிறார் இவருடைய காலகட்டத்தில் பல்வேறு நாயன்மார்களும் வந்து வாழ்ந்திருக்காங்க அவர்களோடு இவர் நெருங்கிய தொடர்பும் கொண்டிருக்கார் அதில் முக்கியமான ஒருத்தர்னா திருநாவுக்கரசர் எந்த அளவுக்கு அவர் முக்கியமானவர் அப்படின்னா அவரோடு அவரு அவருடைய தோல் மேலே அமர்ந்து பல்வேறு சிவத்தலங்களுக்கு இவங்க போயிருக்காங்க அப்படின்னே சொன்னோம் அதே மாதிரி திருநாவுக்கரசருக்கு அப்பர் என்கிற ஒரு சிறப்பு பெயரை கொடுத்தவரும் திருஞான சம்பந்தர் தான் அதே மாதிரி திருநீலகண்ட நாயனார் முருகன் ஆயனார் இந்த மாதிரி குங்கலி கலைய நாயனார் போன்ற நாயன்மார்கள் எல்லாம் வந்து பல்வேறு திருத்தலங்களில் இவர் சந்திச்சிருக்கார் அப்படின்னே சொன்னோம் அதே மாதிரி இவருடைய அருளால் வந்து பாம்பு தீண்டிய ஒரு வணிகன் வந்து உயிர் பெற்று வராரு அதே மாதிரி திருமறைக்காடு என்று சொல்லக்கூடிய வேதாரண்யம் அங்கே இருக்கக்கூடிய கோயிலில் திறக்க முடியாத கதவை ஒரு பாடல் பாடி திறக்கிறாரு அதற்காக பதிகமும் பாடுறார் அதே மாதிரி சமண சமயத்தை சார்ந்திருந்த கூன் பாண்டியனுடைய மனைவி அவங்களுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய குளச்செரியார் இவர்கள் வந்து வேண்டுகோள் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க மதுரையில் சமணரை வந்து புனல்வாதத்திலும் அனல்வாதத்திலையும் ஜெயிக்கிறாரு அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த பாண்டிய மன்னனை சைவராக மாற்றுகிறார் கூன் பாண்டியனை நின்ற சீர் நெடுமாறாக மாற்றுகிறார் அவருடைய நோயும் போக்கு அதே போல் வைகை ஆட்டில் இவரிட்ட ஏடு வந்து கரையேறி வருது இவருடைய சிறப்புகளில் ரொம்ப முக்கியமானது இவருடைய பக்தியை பார்த்து மெச்சிய சிவபெருமான் என்ன பண்ணுறார் இவருக்கு நிறைய பரிசுகளை கொடுத்துருக்கார் இறைவனே வந்து பரிசு கொடுக்குறார் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அதை பெறக்கூடிய மனிதர் எவ்வளோ அற்புதமான ஒரு மனிதராக இருப்பார் அப்படின்னு பார்த்துக்கங்க என்னென்ன பரிசெல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொற்றாலம் பொன்னாலான தாளம் முத்து சிவிகை முத்து பந்தல் பொற்கிழி படிக்காசு இதையெல்லாம் வந்து இறைவன்கிட்டருந்து தேர்ஞியான சம்பந்தர் பெற்றிருக்கார் இவருடைய இளமை காலத்தில் திருமணம் நடக்குது பதினாறு வயதில் மணமகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருநள்ளூர் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய நம்பாண்டாருடைய மகள் சோக்கியார் இவரை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருமண நல்லூர் அந்த இடத்துல திருமண கோலத்திலே இறைவனோடு கலந்து விடுகிறார் பாடின தோடுடைய செவியன் என்கிற பாடலும் மந்திரமாவது நீர் என்கிற பாடலும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்கிற பாடலும் இன்றைக்கு மட்டுமல்ல தமிழ் இருக்கக்கூடிய எல்லா காலகட்டத்திலும் இந்த பாடல்கள்லாம் வந்து ஒழித்து கொண்டே இருக்கும் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் என்று புகழும் அளவிற்கு இவர் இயற்றமிழ் மட்டுமில்லாமல் இசைத்தமிழிலும் மிகப்பெரிய வல்லவராக வாழ்ந்திருக்கார் அதே மாதிரி இவருடைய கதைகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருப்பீங்க அதில் முக்கியமாக ஒரு வரி வந்து எல்லாருமே சொல்லுவாங்க பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பெரிய புராணத்தில் பாதிக்கு பாதி இவருடைய புராணம் தான் இடம்பெற்றிருக்கும் அப்படின்வாங்க அந்த அளவுக்கு நிறைய கதைகள் அற்புத செயல்கள் இவருடைய வாழ்நாள் முழுக்க நடந்திருக்கு அப்படின்னே சொன்னோம் முருகனுடைய அவதாரமாக போற்றப்படக்கூடிய இந்த திருநாவுக்கரசர் இன்னும் நிறைய புகழ்மொழிகளுக்கு சொந்தக்காரராக இருக்கார் குறிப்பாக சொல்லணும்னா ஆதிசங்கரர் அவருடைய சவுந்தரிய லகரியில் திருஞான சமுந்தரை திராவிட சிசு என்றே வந்து புகழ்ந்திருக்கார் இத்தகைய சிறப்புகள் எல்லாம் பெற்ற திருஞான சமுதருடைய வரலாற்றை கேட்ட உங்களுக்கு எல்லாருமே மகிழ்ச்சி கிட்டி கிட்டியிருக்கோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இன்னும் நிறைய சைவ அடியோர்கள் வைணவ அடியோர்கள் பற்றி இன்னும் பல் பல சமயங்களை சார்ந்த அடியோர்களை பற்றிய வரலாறுகளெல்லாம் நம்ம தொடர்ந்து கதைகளாக கேட்க போகிறோம் இதுவரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய பக்தி சார்ந்த வீடியோக்கள் போட்டிருக்கேன் சிறுகதைகள் போட்டிருக்கேன் கவிதைகள் போட்டிருக்கேன் அதை நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து கேட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க நன்றி நண்பர்களே இன்னொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன்